ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடம்பூர் சமையல். இன்றைக்கி ரெசிபி வெஜ் குருமா. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்துட்டு அரைமுடி தேங்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பட்டை 3 கிராம்பு சேர்த்துக்குவோம். 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, 1/2 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு குருமாவுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குள்ள தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னா, பீன்ஸ், கேரட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச பச்சை பட்டாணி, எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்குவோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாத்தூள், இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கினோடனே பீன்ஸ், கேரட், கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்குவோம். அதையும் சேர்த்து 3 சேர்த்து நல்லா கொதிக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்கி விடுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். இதே குருமா நீங்கள் வந்து இட்லிக்கு செய்கிறீங்கன்னா தக்காளி இன்னொன்று சேர்த்துக்கோங்க கூட. ஒரு தக்காளிக்கு பதிலாக 2 தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தோசை சப்பாத்திக்கெல்லாம் சேம் இதே மெத்தட் தான். பூரிக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பச்சை பட்டாணிக்கு பதிலாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். வெஜிடபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவோங்க. ஏன்னா பொட்டுக்கல்லை போட்டுருக்கிறதுனால சீக்கிரம் வந்து குழம்பு திக்காயிரும். அவ்வளோதான். குழம்பு நல்லா கொதிச்சோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பை.